ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் சொல்றேன்னா செம்பி அஃபிஷியல் ட்ரெய்லர் 2. ஆல்ரெடி நம்ம ஒரு ரியாக்ஷன் போட்டிருப்போம் செம்பி ட்ரெய்லருக்கு, இது செகண்ட் ட்ரெய்லர். ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1, கோ. ரெட் ஜெயண்டா வாவ். அந்த பிஜிஎம்மோ அந்த விஷுவலும் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. செம்பி மேபி அந்த பொண்ணு பேரோ. எவனுக்கு ஓட்டு போட்டாலும் டாக்டர் ஆக முடியாது, நீ நல்லா படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். அதான் அவங்க பொழப்பு. விஷுவலி செம்மையா இருக்கு, பட் கோவை சார்லாம் எப்படி ஒரு ரோல் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆத்தா அப்பனை தான் பார்க்க போறேன்னு சொல்லுது அஸ்வின். இந்த பஸ்ஸுக்கும் படத்துக்கும் பெரிய கனெக்ட் ஏதோ இருக்கு நினைக்கிறேன். அம்மாச்சி வர்ற வரைக்கும் இங்க இருந்து இறங்க கூடாது சரியா? தப்பி ஓடிய மூதாட்டியை பிடிக்க காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டைகள் ஈடுபட்டுள்ளனர். அடுத்தவங்க வலிய வேதனை உங்களுக்கு இறைச்சல போச்சா? வலிய வேதனை பட்டவனை கத்த வேண்டிய இடத்துல போய் கத்த சொல்லு. காட்டுல வாழ்ற உங்களுக்கு மலை காட்டுல வாழ்ற எங்களை பார்த்தா அருவருப்பா தெரிஞ்சதுன்னா அஸ்வின் செம்மையா இருக்காருப்பா. நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது தேங்க்ஸ் வந்து பிரபுசாலமன் தான். பிரபுசாலமன் சார் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ட்ரெய்லர்லேயே தெரியுது எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வந்து எனக்கு தெரிஞ்சு காமிக்கல் அப்பார்ட் காமிக்கல் நம்ம வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக கோவை சொல்ல மேம் வந்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு, ரொம்ப லாங் ஆச்சு நம்ம வந்து அவங்க அப்படி பார்த்து. ஸோ பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பயங்கர புதுசாக. இந்த இப்போ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கிட்ஸ் வந்து கோயசலம் எப்படி ஒரு காமிக்கல் கேரக்டராக ஒரு அம்மாவை அப்படி பார்த்தாங்களோ, இது வந்து டோட்டலாக அவங்க மைண்ட் செட்டே மாற்றிடும்ன்ற. நான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கோயில் தெருவில் அவங்க அழுதுட்டு வராங்க வேறு லெவல். அவங்க எப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் இல்லைன்னா நான் நம்ம சொல்லக்கூடாது அது வேறு. பட் ஸ்டில் அவங்கள இப்படி இப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார், இது வந்து பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இன்னொன்று இன்னொரு தேங்க்ஸ் வந்து பிரபுசாலமன் தான் அஸ்வினை எப்படியாச்சும் இந்த ரோல் தூக்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய ஆசை. நான் அஸ்வின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக, ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அவருக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அவரோட எல்லாமே நல்லாயிருக்கும், அதுதான் உண்மை. எல்லாமே நம்ம பேசுகிற விதம் மேனரிசம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பக்கா ஹீரோ மெட்டீரியல் அவர். பட் அவர் வந்து ஒரு ஸ்பீச்சில் அது வந்து ஒரு நர்வஸ்னஸில் பேசினாரா எதில் பேசினாரா அது தப்பாக ரைட்டா அப்படின்ற இது கொண்டு போகல. பட் ஒரு ஆவரேஜாக ஒரு ஓரளவுக்கு நல்லா போயிருக்க வேண்டிய படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு, அதுதான் உண்மை. ஸோ அந்த படத்தில் வந்து பேஷ் அவுட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு டீசெண்டான ஃபீல் குட் மூவிங்க அது. எனக்கு பர்சனலாக நான் என் தங்கச்சி என்னை கூட்டு போகும்போது ஏ நான் வரலடி நீ வேணால் போயிட்டு வா அப்படின்ற மூடில் தான் நான் இருந்தேன். ஸோ அப்படி ரெஸ்பெக்டேஷன் நான் போய் தியேட்டரில் போய் அந்த படம் பார்க்கும்போது ஏ நல்லா தானப்பா இருக்குது படம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ சத்தியமாக அந்த படம் அவ்வளோ பேஷ் அவுட் பண்ணுற படம் கிடையாது. ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னாலும் செகண்ட் படம் பிரபுசாலமன் கூட பண்ணுறாங்கன்னா ஐ வாஸ் லைக் ஓகே நைஸ் ஓகே கரெக்ட் சாய்ஸ் அவர் செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அஸ்வின்க்கும் ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும் அதுக்கப்புறம். ஐ எம் ரியலி வெயிட்டிங். நிவாஸ் கிருப்பா சொன்னால் மியூசிக்
சூப்பர்வான மியூசிக், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எமோஷ்னலி ட்ரிவனான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்லேயே காமிச்சிட்டார் அவர். ஃப்ரம் த ஸ்டார்ட், ஃப்ரம் அந்த வாட்டர் ஃபால் ஷார்ட்லேருந்தே அவர் மியூசிக் அப்படி தாங்க இருந்துச்சு. சூப்பர்வாக இருக்குது ஃப்ரேம்ஸு, அந்த காடை காமிக்கிறது எல்லாம் க்ரீனாக வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபினா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் சத்தியமாக கோயில் சொல்ல மேம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், பயங்கர வெயிட்டிங்கில் இருக்குது அந்த படத்தை பார்க்குறதுக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.